அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சோயா ரஜியில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற சோயா மீட், மற்றது வெங்காயத்தண்டு, ஒரு இரண்டு மூன்று வெங்காயத்தண்டு இப்படி சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கலாம். உங்களோட தேவைக்கு குறைச்சி கூட்டலாம். மற்றது ஒரு இரண்டு வெங்காயங்களை இப்படி நில நிலமாக வட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஒரு இரண்டு மிசைக்கரண்டி, பச்சை மிளகாய் எங்களோட உரைப்புக்கு தேவையானது, கறிவேப்பிலை தாளிக்க, மற்றது கேரட்டை இப்படி இப்படி சீவி வச்சுருக்கேன் சின்னதாக, இஞ்சி உள்ளி மிளகு மற்றது சீரகம் இதுவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கு. மற்ற உரைப்புக்காக இந்த மிளகாய் சித்தல் மிளகாயும் நெல்லெண்ணெய் விட்டு இதெண்ணெய் சித்தல் மிளகாய் அது ஏற்கனவே நான் சொல்லி காட்டிக்கிறேன் உங்களுக்கு. அதை விட தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் தேவை. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் செய்யுங்கோ. இப்போ நாங்கள் இதில் இந்த சட்டி சூடாயிட்டது, சட்டில் எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விட்டு முதல்ல நாங்கள் இந்த சோயா மீட்டை ஒரு பொரியிற மாதிரி பொரிப்போம். கொஞ்சம் பொரியும், கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வந்த பிறகு நீங்கள் வெங்காயத்தை போட்டு அதோட சேர்த்து அதையும் வதக்குங்க. இப்போ நாங்கள் இந்த பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் போடுவோம். பச்சை மிளகாய் நீங்கள் போட வேண்டாலும் விடலாம், போடுற உரைப்பு தேவையாக போடலாம், சுவையாக இருக்கும். அதோட இந்த வெங்காயத்தண்டையும் உங்களுக்கு போட்டு வதக்குவோம். கொஞ்சம் வதங்க வேணும். வெங்காயத்தண்டு மிரவசி வதங்கினோடனே நம்மளுக்கு இந்த கரெக்டாக போடுவோம். கரெக்டாக போட்டு அதையும் வதக்குவோம். கரெக்டாக போட்டு கொஞ்சம் நேரத்துலேயும் நாங்கள் தேவையான உப்பையும் அதோடு சேர்ப்போம். கரெக்டாக போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி பதம் வேறு பார்க்கும். அப்போ நாங்கள் இப்போ இந்த நேரம் நாங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற உள்ளி இஞ்சி அதுகள் எல்லாத்தையும் போட்டு அதோட கிளப்பது இல்லை தொடங்கி கொஞ்சம் தண்ணி தண்ணி பக்கத்தில் எடுபட்ட மாதிரி வந்துடும். இனி நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற சோறையும் போட்டு இது எப்படி கலந்தோம்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் தயார். மிகச்சுவையாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு செய்யுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம். இப்போ சோயா இறைச்சி பிரியாணி நீங்கள் சாப்பிட தயாராகிடுது. செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க.